என்ன கேள்வி கேட்கணும்னு எனக்கு தெரியுமா? நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லி தர வேண்டாம்.
என்ன பண்ணுவானா? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் பாத்துக்க. இதுக்கு முன்னாடி தனி குடுத்தனம் போகலாம்னு நான் சொல்லும் போதெல்லாம் கண்ணம்மாதான் வேண்டாம் இங்கே இருப்போம் ஒத்துமையே இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப அவளும் அவ அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கா. இந்த சமயம் பார்த்து நானும் தனி குடுத்தனம் போயிடுறேன் பாத்துக்க. இங்க பாருமா, கண்ணம்மாவை பத்தி பேசாதன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ தந்தாலும் எனக்கு ஒண்ணும் தேவையில்லம்மா, நீயே வச்சுக்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது எங்க அம்மாவுக்கு. பாவம் கண்ணம்மா, அவங்க அக்கா வீட்டுல கொஞ்ச நாளாவது அவன் நிம்மதியே இருந்துட்டு வரட்டும். நம்ம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கண்ணம்மாவை பாக்க போவோம். அக்கா காரி தங்கச்சியை கூட்டிட்டு போறா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை நாம நம்ம மகளுக்கு ரெண்டாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம்ல, அதே மாதிரி அக்கா காரி தங்கச்சிக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிடலாம்னு நினைப்பாளோ? அப்படி ஒரு விஷயம் நடக்க நான் விடவே மாட்டேன். அப்பவே வாரேன்னு சொன்ன அவள இன்னும் ஆள காணலையே. எப்பே கற்பகா, எப்பே இவதான் என் தங்கச்சி, பேரு கண்ணம்மா. மருமோள நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. எப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எம்மாடியோ யாங்கண்ணே பற்றும் போலடா இருக்கு, ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா என்ன மாதிரியே எனக்கும் இதே மாதிரி ஒரு தங்கச்சியாவது அக்காவது இருந்திருக்க மாட்டாங்களான்னு தோணுது. எப்ப நாங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரே மாதிரியே இருக்கோம். ஆமா, ரெண்டு பேரும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரில இருக்கியோ. ஆமா, அவ பின்னாடி நிக்க பிள்ளை யாரு? இது அவ என் சம்பந்தி, அவ பேரு செல்வி. வாமா செல்வி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. என் மருமகளுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு இங்க யாருக்குமே தெரியாது பத்துக்க. இது அத உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்ல, என் தங்கச்சி மேல கொஞ்சம் கோவம் இருந்துச்சு, அதனாலதான் அவளை பத்தி யாருக்கிட்டமே நான் சொல்லல. எல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கேல மருமகள, இனிமேலாவது அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமே இருங்க. எம்மாடி கண்ணம்மா, உனக்கு தெரியுமா, உங்க அக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உன்னை பத்தி ஏதோ கஷ்டமான ஒரு கனவு கண்டுட்டா பாத்துக்க, அத வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டே இருந்தா தெரியுமா? ஆமாக்கா, உங்களை பத்தி ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டாங்களா, அத வச்சே கற்பாக்கா புலம்பி கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க. அன்னையில இருந்தே என் தங்கச்சி ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கா, அவளை எப்படியாவது நான் பார்த்தே தீரணும்னு புலம்பிக்கிட்டே இருந்தாவோ. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சு இப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோம். எம்மாடி கற்பவா, உன் தங்கச்சி மாப்பிள்ள வரலையா? இது அவரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரோ, அதனால நாளைக்கு வருவாங்க. தே அப்படியே மருமாளா? சரி சரி, அப்பாமா உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் சாப்பாடு எல்லாம் கொடு. சரிங்க தே.
தங்கச்சி வீட்டுக்கு வந்தவுடன் அக்காவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் தம்பியும் என்கிட்ட எப்பதான் மனசு மாறி பேச போறானோ.